ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் வந்திருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு எல்லாரும் பிடிக்கும் இந்த வீடியோ. என்னன்னு பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் யாரெல்லாம் வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க, ஓகேவா? ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். என்னன்னா, ரீசெண்ட் டைம்ஸ்ல இன்ஸ்டா எது ஓப்பன் பண்ணாலுமே அந்த பிரதீப்ன்றவர் வந்து பயங்கர ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்காப்ல. ஏன்னா அந்த அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து ஒரு ஃபேரான ஒரு எவிக்ஷனே கிடையாது. உள்ள இருக்க பெண்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பு இல்லை அப்படின்றாங்க. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் என்னன்னா, பெண்கள் உள்ள பாதுகாப்பா இல்லை அப்படின்னா அங்க மானிட்டர் பண்ணிட்டு இருக்க கேமரா என்ன பண்ணுது? ஸோ அவங்கள சுத்தி உள்ள படுக்கிற இடத்துல ரெஸ்ட் ரூம்ல மட்டும் தான் கேமரா இல்லை, மித்த எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா கேமரா வச்சிருக்காங்க. அவங்க அந்த கேமரா மூலியமா அவங்கள பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா 24 hours ரெக்கார்ட் பண்றாங்க. அதுல கட் பண்ணி ஒரு 1.5 மணி நேரமோ 1 மணி நேரமோ தான் நம்மளுக்கு காட்டுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல நம்மளை பாக்குறவங்களை வந்து ஏத்தி விடுறாங்க. ஏத்தி விட்டா நம்ம என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு என்ன போட்டு ஆகும் அப்படின்னா, அந்த பிரதீப்ன்றவர் நம்மளுக்கு தப்பா தெரிஞ்சிருவாரு. ஏன்னா அவங்க கட் பண்ணி என்னென்ன இன்சிடென்ட் வந்து மக்களுக்கு காமிச்சா டிஆர்பி எகுறோம். எதை வந்து நம்ம நல்ல, ஏன்னா எப்படியும் வந்து பாசிட்டிவா போட்டா யாரும் பார்க்க மாட்டாங்க, நெகட்டிவா போட்டா எல்லாம் பார்ப்பாங்க. என்ன வந்து பிரதீப் காய்ச்சிருந்தது இப்ப சொல்றேன். ஸோ நெகட்டிவா வந்து போர்ட்ரே பண்ணி மக்கள் வந்து நம்ப வச்சிட்டாங்க. உள்ள இருக்கவங்களும் அதை அப்படியே மாத்திட்டாங்க. ஸோ அந்த வீக்கெண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த ரெட் கலர் துணி மாதிரி ஒன்று கட்டியிருந்திருக்காங்க எல்லாருமே. அதாவது எப்படின்னா, அந்த உரிமை குரல் தூக்குவாங்க போல, கை தூக்குனா நம்ம கமல் சார்ட்ட வந்து பேசலாம் போல, அந்த மாதிரி இருக்கு. ஸோ இவங்க வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்க, அந்த நிறைய குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் நிறைய வந்து யாருமே வந்து தனித்தனியாக விளையாட வரல. அந்த ரெட் கலர் வந்து கையில ஹேண்ட்ல இருக்கு. ஸோ அது கட்டியிருந்தா நம்ம பேசலாம் போல, ஏதோ தப்பா இருந்தா இல்லை வேற எதுவும் நெகட்டிவா இருந்தா நம்ம அப்ரோச் பண்ணலாம் போல. எனக்கு வந்து கரெக்டா தெரியல. ஏன்னா வந்து நான் இந்த ரீசெண்ட் டைம்ஸ்ல தான் பாக்குறேன். ஏன்னா அந்த பிரதீப்போட விஷயம் போயிட்டு இருக்கனால. ஸோ வந்து அவங்க கமல் சாட் வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விஷயமா சொல்றாங்க. ஒயில்ட் கார்ட்ல வந்தவங்களும் வந்து இதை பத்தி, அவங்க இதை பத்தி எதுவும் பேசல. அவங்க வந்து என்ன சொல்றாங்க, பிரதீப் வந்து சப்போர்ட் பண்றாங்க. ஏன்னா வந்து ஆல்ரெடி அவங்க வந்து பிக் பாஸை பார்த்துட்டு உள்ள வந்திருக்காங்க. ஸோ இப்ப பிரதீப்பை வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இவர் வந்து நிறைய பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்றாரு, நிறைய வந்து பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்றாரு, நைட்டு தூங்கும் போது பேய் மாதிரி இப்படி உட்காந்துருக்காரு, எங்களால வந்து எதுவும் சவுண்டு கேட்டா கூட நாங்க எந்திரிச்சு பிரதீப் தான் பாக்குறோம். விக்ரம்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, நைட்லாம் சார் தூங்க முடியல சார், யாராவது ஒரு கதவை திறந்து யாராவது ரெஸ்ட் ரூம் போனா கூட எந்திரிச்சு பிரதீப் தான் சார் பார்க்க தோணுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவர் பெண்கள்ல ஒரு குழுவா நான் கேட்கறேன். பெண் அவரு வந்து ஓகே, அவங்க அப்படி சொல்றாங்க. ஏன்னா வந்து இப்ப பாய்ஸ்டே வந்து அவர் அப்படிதான் பேசுறாராமா, பண்ண முடியாது முடியாதுனா முடியாது, கொஞ்சம் ஹார்ஷா தான் பிஹேவ் பண்றாரு, அவரோட கேரக்டரே அதுதான். பட் என்ன நடந்துச்சுனே தெரியாம அவர் வந்து ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறாரு கமல் சார் முன்னாடி. பட் அது வந்து எப்படின்னா, அது எப்படி அது ஃபேரா இருக்கும்னு எனக்கு சத்தியமா தெரியல. ஓ, ஒரு விஷயம் சொல்ல வராங்க, ஒரு கண்டஸ்டண்டா இருக்காங்க, ஒரு பையனா இருக்கும்னு வச்சுக்கோங்க, காலேஜ்ல ஸ்டூடெண்டா, நம்ம சொல்றதை சார் கேட்கணும்ல, அந்த மாதிரி தானே பிக் பாஸ், நம்ம சொல்றதை அங்க இருக்கவங்க கேட்கணும். கேட்காம மித்தவங்க சொல்றத வச்சு அவர் அப்படிதான் சொல்லி ஃபிக்ஸே பண்ணிட்டாங்க. பட் ஆனா வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நிறைய வந்து ரியலான வீடியோஸ் எல்லாம் நிறைய வந்து போடுறாங்க. ஏன்னா அவர் சொன்ன விஷயம்லாம் வேற, ஆனா அவங்க காமிச்ச விஷயம் வேற. இதுதான் ஒருத்தவங்களை வந்து நல்லா பண்ணி குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து நல்லா அவங்கள போட்டு மொத்தமாக சேர்த்து வெளியே அமிச்சிட்டாங்க. அவரோட லைஃபே வந்து பார்த்தீங்கன்னா காலி பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கமல் சார்ட்ட வந்து ஒரு ஒப்பீனியன், அவங்கவுங்களோட ஒப்பீனியன் சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு வந்து பெண்கள்ட்ட எப்படி பேசுறாரு, என்கிட்ட எப்படி பேசுறாரு, கெட்ட வார்த்தைகள் அதிகமாக யூஸ் பண்ணுறாரு. இந்த டிஆர்பிக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த கட் பண்ணி போடுறத இன்னும் கொஞ்சம் ஹைப்பாக போட்டுடுறாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா, நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை போயிட்டு இருக்கு, ஒரு இன்டர்வல் வருது, பிரேக் வருது, விஜய் டிவியில வந்து அடுத்து அந்த இன்டர்வல் முடிச்சு கண்டினியூ தானே பண்ணோம், வேற இதுக்கு போயிட்டாங்க, வேற டாபிக் போயிட்டாங்க, சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க. நான் யோசிக்கிறேன், என்னடா இது, ஒரு சண்டன்னு ஒரு கியூரியாசிட்டியா பார்த்துட்டு இருந்தமேன்ட்டு எப்படி இருக்குது பாருங்க மக்களை. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பிக் பாஸ் நடந்துட்டு இருக்கு. ஒரு அன்ஃபேரான எல்லா பழைய பிக் பாஸோட கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து இல்லை இது எங்களுக்கு பிடிக்கல, இது வந்து எப்படி நாங்கள் ஒத்துக்க முடியும், ஏன்னா நாங்களும் ஒரு பிக் பாஸோட கண்டஸ்டண்டா இருந்தோம், இப்பெல்லாம் எதுக்குமே நடந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. ஒரு பெண்களை தப்பா பேசுறதுனால ஒரு காரணமா, ஏன்னா வேணா வந்து எல்லோ கார்டோ இல்லை வேற ஏதோ ஸ்ட்ரைக் கார்டோ கொடுத்து உள்ள வச்சிருந்துருக்கலாம், ஏன்னா அவர் அதுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். பட் வந்து நல்லா விளாண்டுருப்பாரு, இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு ஹைப்பா இருந்திருக்கும் பாக்குறதுக்கு. இதுக்கப்புறம் எல்லாம் டிஸ்னி பிளஸ் டிஸ்னி ஆர்ட்ஸ் எல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணுவோம், ஏன்னா அவர் தான் அங்க வந்து ஒரு மெயின் கேரக்டராக பார்க்க ஆரம்பிச்சு. இதுக்கப்புறம்லாம் ஃபுல்லா எங்க உள்ளலாம் போனா சத்தியமா பைத்தியமே பிடிச்சிடும் போல. அப்படி ஒரு கேங் ஆஃப் கேர்ள்ஸ் எப்படி பண்றாங்க தெரியுமா, பசங்களே உள்ள இருக்கவங்களே பயந்துட்டு இருக்காங்க, ஐயோ இவங்க மாட்டிடுவோம் போல இவங்க 4 பேத்துக்குள்ள அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்காங்க நிறைய பேர். அதுல 19 year old ஒரு பொண்ணு இருக்காங்க உள்ள, என்ன பேச்சு அப்பா தாங்க முடியல அந்த மாதிரி இருக்கு நம்மளுக்கு. ஸோ இப்படிதான் வந்து பிரதீப் வந்து வெளியே எவிக் பண்ணாங்க.
இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க, எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய பேர் பிக் பாஸ் பாக்குற ஆள் இருப்பீங்க, எனக்கு இது வந்து தெரியல. ஒரு ரீசனா இருக்கும், மெயினா என்ன ரீசனா இருக்கும், ஒருத்தவங்க பேசுற அதாவது நாலு பேர் சொல்றத வச்சு ஒருத்தவங்க அனலைஸ் பண்ணிடுறாங்க அவங்க பண்ற முதல் தப்பு. உள்ள அத்தனை கேமரா இருக்கு, ரெண்டு வாரமும் ஒரு கேப்டன் தான் இருந்திருக்காங்க, அவங்களுக்கும் அந்த பிரச்சனை நடந்திருக்கு. அவங்க ஏன் போயிட்டு கேமராலையோ இல்லை யார்ட்டையுமே சொல்ல, அவங்க கேட்டா சொன்னேன் அப்படின்றாங்க. பட் அவங்கள மாதிரி அவங்க பேசுன மாதிரி எந்த வீடியோவுமே நாங்க பாக்கல, நம்ம பார்க்கல. அப்புறம் எப்படி இதை வந்து பண்ணாங்கன்னா எனக்கு சத்தியமா எனக்கு புரியல. நீங்க தெரிஞ்சா மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய வீடியோஸ்ல ஹேஷ்டாக் ஜஸ்டிஸ் ஃபார் பிரதீப் இது எங்கே கொண்டு போயிட்டாங்க, வேற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ வெளியே வந்துட்டாரு, இதுக்கப்புறம் உள்ள போவாங்களா என்னன்னா தெரியல, உள்ள போனாங்கன்னா கண்டிப்பா நம்ம வீடியோ எடுப்போம். ஒரு அன்ஃபேரான எவிக்ஷன் வந்து நாலு பேர் சொல்றதை வச்சு இவர் இப்படிதான் சொல்லி முடிவு பண்ணி வெளியே தள்ளிட்டாங்க. இதுதான் நடந்திருக்கு. அவர் வந்து என்ன பண்ணாரு, என்ன உண்மையா நடந்துச்சு, ஏன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சு அவர் எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம ரெட் கார்டு கொடுத்து எப்போ வேணா வெளியே தரலாம். இது ரூல் இருக்கு, எப்போ வேணா அவங்கள வந்து தப்பா பிஹேவ் பண்ண அப்படின்னா எப்போ வேணா வெளியே தரலாம். நம்ம சாட்டர்டே வரையும் வெயிட் பண்ணி குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் சேர்ந்து கமெண்ட் சாட்டு சொன்னா அவசியம் கிடையாதுல்ல, கரெக்டு தானே? அப்புறம் இதுக்கு உள்ள 20 எத்தனை கேமரையோ எத்தனை கேமரா இருக்குன்னு சொல்றாங்களே, எதுக்கு அப்படி சொல்றாங்க? அப்ப இது ஒரு ஒரு காரணம் தானே. என்னடே ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறீங்க, கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நல்லா எழுதுனால ஸ்கிரிப்ட் நாங்களும் பார்க்கறது கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. நான் நேற்று இதை உட்காந்து கடைசி ஒரு 3-4 எபிசோட் நேற்று நைட்டு வந்து பார்த்தேன் வீடியோ எடுக்கணும் அப்படின்ட்டு. சரி, இதான் வந்து பேசிக்காக நடந்தது. ரொம்ப பெரிய பஞ்சாயத்தா போயிட்டு இருக்கு ஐயோ உள்ள. ஆனால் தான் எப்படி எவிக் பண்ணாங்கன்றது மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், யூஸ்ஃபுல்லாக இருக்குமாலாம் எனக்கு தெரியல. உங்கள் பிக் பாஸ் பார்க்குற ஆளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ சீக்கிரஸ் நெக்ஸ்ட் வீடியோ, நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் வரேன். இந்த மாதிரி வீடியோலாம் அப்புறம் போட மாட்டேன். ஸோ எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ சீக்கிரஸ் நெக்ஸ்ட் வீடியோ அப்படி தான் சைன் ஆஃப் சாரம். பை பை.